நாம் அனைவருமே ஸ்வரூபம். ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன பொருள் இருக்கின்றதோ அதற்கு அந்நியமாக அனைத்து உயிர்களுக்கும் ஜடப்பொருட்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இருப்பு இல்லவே இல்லை. ஸோ நம்முடையது நாம், நீங்கள், நான், சகலமுமே வந்து பரம ஞானமயமான ஒரே சுரூபம். அதில் அஞ்ஞானமும் கிடையாது, அறியாமையும் கிடையாது. இது எங்கு நிகழ்ந்து கொண்டிருக்குது என்றால் ஆழ்ந்த உறக்கத்தில். இதை வந்து இந்த சத்சங்கங்கள் வந்து எப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது, சகஜமாக நாமாக நாம் இல்லாது போவதில்லை, இருக்கின்றோம், சதா இருக்கின்றோம். எப்படி இருக்கின்றோம்? ஆழ்ந்த உறக்க சுரூபமாக இருக்கின்றோம். இருக்கும் விதம் வந்து ஆழ்ந்த உறக்க சுரூபம். இதுதான் நம்மளுடைய சுரூபம். இப்பொழுது வந்து என் ஸ்கிரீன்ல தெரிகிற நீங்களும் சரி, இங்கே எதிர்க்க இருக்கிறவங்களும் சரி, இவைகளெல்லாம் யாருமே அந்நியமாக இல்லை, இப்பொழுதும் அந்நியமாக இல்லை. இந்த அந்நியத்தன்மைக்கு காரணம் வந்து நாமே நம்மை மறைத்துக் கொள்கின்றோம். தோன்றியவைகள் தம்மை சதா பிரித்துக் கொள்கின்றன. சதா வந்து பிரிவு ஏற்படுகிறது. ஒவ்வொரு கணத்திலையும் வந்து ஒரு நீர்க்குமிழி நீருக்கு அந்நியமாக தோன்றுவதை போன்று தோன்றிக் கொண்டிருக்கின்றது. பட் உண்மை அப்படி இல்லை. இது வந்து நீர்க்குமிழியால் கண்டுபிடிக்க முடியாது. வேறு எந்த உயிரினாலும் ஐந்து அறிவு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. மனிதனுக்கு ஒருவன் மாத்திரமே கொடுக்கப்பட்ட ஒரு அதிசூக்ஷ்மம். யார் கொடுத்திருக்கிறார்கள்? பெரிய பெரிய ரிஷிகள் கொடுத்திருக்கிறார்கள். அதிலும் முக்கியமாக பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கொடுத்ததை போன்று இந்த பிரபஞ்சத்தில் எந்த ரிஷியும் கொடுக்கவில்லை. வசிஷ்டர்லாம், யோக வசிஷ்டம்லாம் கொடுத்துருக்கார். இது வந்து சும்மா நம்மளுடைய இந்த 20வது நூற்றாண்டு, 21வது நூற்றாண்டு, இன்னைக்கு வரப்போறும் நூற்றாண்டுகள், எத்தனை யுகங்கள் வேணா இந்த பூமி வாழட்டும், விஞ்ஞானம் அறுதியாக இறுதியாக முடித்து அழகாக விருந்தாக படைக்கப்பட்டிருக்கிறது பகவான் ரமண மகரிஷி அவர்கள் மூலமாக. இதுவரைக்கும் படித்ததெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. எந்த வேதாந்த புத்தகமும் தேவையில்லை. நம்மை எப்படி படிப்பது, நம்மை எப்படி பார்ப்பது, நாம் என்பது என்ன அப்படின்றது தெல்ல தெளிவாக அதை வந்து இங்கே செய்யும் முறையிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் அப்பேற்பட்ட நேர்த்தி, அப்பேற்பட்ட உண்மை அப்படி விளக்கி இருக்கிறார் பகவான் ரமண மகரிஷி. அதை தான் நம்ம பருகி சாப்பிடணும், வாழணும். வாழும்போதே வந்து இந்த பேத பாவத்தை உண்டு பண்ணும். அடிப்படையில் அகந்தையாக நானாக நம்மிடம் சதா நனவு நிலையில் விவகரித்து கொண்டிருக்கும் உணர்ச்சி மயமாக இருக்க வைக்கும், அந்த உணர்ச்சிகளை எண்ணமூட்டங்களாக மாற்றிக்கொண்டிருக்கும், அதன் மூலமாக உலகத்துடன் நம்மை சங்கிலி தொடர்பு போட்டு தொடர்ந்து 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 காஸ் அண்ட் எஃபெக்டில் உருட்டி கொண்டிருக்கும் இந்த நான் பாவத்தை மீதி எதையுமே டீல் பண்ண சொல்லலை. இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் மெத்தடு. நான்கு யோக பயிற்சிகளும் கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், யோக மார்க்கம் எல்லாமுமே வந்து ஃபஸ்ட்டு அகந்தைக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செய்பவன் ஒருவன் இருக்கிறான், பக்தன் இருக்கிறான். ராஜயோக பிராணாயாமா, குண்டலினி பயிற்சிகள், தியானம் பயில்பவன் எல்லாரும் ஆளா சூக்கு மம்பு முக்தியில உட்கார வச்சுடுறாங்க. அவைகளெல்லாம் உண்மையே இல்லை. உத்தமமானது நேரடியாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல நேரடியாக நம் சுரூபம். அதை வந்து இந்த சத்சங்களை கேட்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. எனக்கு பண்ண வேண்டியது சூக்குமா என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்காரே. ஒரு வெண்ணை திரண்டு வரணும்னா மோரை பொறுமையா கடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேற எங்கேயும் புத்திசுரத்தை இருக்கக்கூடாது. நல்லா பக்குவப்படுத்தி பசி ஆறணும்னா, நல்ல சாதம் வடிக்கணும்னா நெல்லை பொறுமையா அதில் இருக்கிற அரிசி மணியை பிரித்து பிரித்து எடுத்துட்டு உட்காந்துட்டோம். அதை போல வந்து இங்கு வாழ்க்கையை விட்டு விலகாமல், ஏன்னா வாழ்க்கைக்கு அந்நியமாக இதுக்கு அடித்தளம் இல்லை. வாழ்க்கையில் தான் உணர்ச்சி கொண்ட கதாபாத்திரங்கள் சர்ரு சர்ரு சர்ருன்னு வரப்போகுது. அது வரும்போது தான் நம்ம வந்து நெல்லில் இருக்கிற உமியை பிரிக்கிறோம், மேலே இருக்கிற இதை பிரிக்கிறோம்.
அதைப்போல் வந்து பண்ண வேண்டிய தருணமே வந்து வாழ்க்கை. பேச நினைப்பு வரும்பொழுது, வேக வேகமாக உந்தி தள்ளும் பொழுது, நினைத்தவன் யார் இப்பொழுது பேசுவதற்கு உந்தி தள்ளப்படுபவன் யார்ன்றது அங்கதான் பார்க்கணும். வேற எங்கேயோவா வெள்ளியா போய் பார்த்துக்கிட்டு இருக்கு, பேச்சை கோட்டை விட்டுட்டு பேசிட்டு அவன் எதற்க ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறத. இங்க பேச நினைத்தவன் யார், அவனுக்கு என்ன அந்த வேகம், என்ன கருத்தினால் அவன் தாக்கப்படுகிறான், அவன் என்பவன் எவன், கரெக்டா? அந்த உணர்ச்சி எப்படி அவனை ஆட்டி படைத்து நினைப்புகளாக மாற்றி பேச உந்தி தள்ளுகின்றது அப்படின்றதான் இங்க முக்கியம். சோ கையில இருக்கிறத கோட்டை விட்டுட்டு எங்கேயோ போய் என்னமோ சாதகம் பண்றதுக்கு ஒரு ஆளே இல்லை இங்க. ஸோ எல்லாம் வந்து உள்ளே நடக்கணும். இதற்கு வந்து குடும்பத்தை விட்டு விலக வேண்டாம், உறவுகளை விட்டு உறவுகளை பழி சொல்ல வேண்டாம். என்னுடைய ஆன்மீகத்துக்கு எதிரியே இவள் அவள் கணவர் மனைவி உறவு வேலை பொறுப்புகள் அதுவே தான் பிளாட்ஃபார்ம், அதுதான் நிலக்கண்ணாடியில் தெரிகிற நிறைய பிரதிபிம்பம். உன்னை காமிக்கிறது நீ எரி நீ எரிச்சல் அடையும் தருணம் தான், கரெக்டா? கரெக்டா, உன்னை காமிக்கிறது நீ தவிப்படையும் தருணம் தான், உன்னை காமிக்கிறது நீ பொருளுக்காக பணத்துக்கோசரம் எங்கேயோ ஏங்கிக்கிட்டு உன் மனம் பரிதச்சிக்கிட்டு எங்கேயோ உடம்பு தூக்கிக்கிட்டு சுத்துது பாருங்க, அந்த தருணம் தான். அதை கோட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆன்மீகம், பணம் வந்த பிறகு திருப்பி ஒரு ஆள் போய் உட்காந்து எங்கேயோ கோயிலில் உட்காந்து ஏதாவது ஆன்மீகம் பண்ண போறாரா, வேற ஏதாவது கலை கதா கலட்சம் பண்ண போறா, அட நடக்கிற இடத்துல கோட்டை விட்டுட்டேன். ஸோ அப்பேற்பட்ட அதிநுட்பம் கொண்டது மிக மென்மையானது பவித்திரமானது உதிக்கும் இடம் வந்து சுத்தி சுத்தி வரணும். உதிச்சுக்கிட்டே இருக்கு எல்லார்கிட்டையும், முக்கியமா மனிதர்கள் கிட்ட உதிக்கும் விதம் என்ன பண்ணோம். இது வந்து எனக்கு இப்போ அற்புதமாக இது வந்து எல்லோரையும் சென்றடைகின்றதுன்றதுக்கு அவங்க கேள்விகள், அன்பர்கள் அத்தனை பேரும் கேள்விகள் கேட்கறாங்க பாருங்க, அற்புதம். எல்லாரும் அற்புதமாக வெண்டை திரண்டு வெண்ணையை கடைந்து தெள்ள தெளிவாக பொருளை ருசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சொரூப தரிசனம் அவர்களுக்கெல்லாம் அற்புதமாக சித்தித்து இருக்கிறது அப்படின்றத வந்து ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய எழுத்து மூலமாக வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மூலமாக குரல் பதிவு மூலமாக பல வகைகளிலும் கர்ப்ப கிரகத்தை சுத்தி சுத்தி வராங்க. தான்ன்ற கர்ப்ப கிரகத்தை, சொரூபம்ன்ற கர்ப்ப கிரகத்தை, அவ்வளவுதான் வேணும். ரமணர் இதற்குத்தான் வந்தார். இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இதுவே அற்பேற்பட்ட ஒரு மகத்தான சம்பவம் வந்து சத்தியயுகமானது தொடர்ந்து மனிதர்களிடத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு அனுபவம் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நேற்று ஒரு சம்பவம், அதாவது சின்ன விஷயம் தான், அதை கவனித்து பார்த்தேன். ஹோட்டலில் ரொமாலி ரொட்டி மஷ்ரூம் கோபி மஞ்சூரியான் இதெல்லாம் சாப்பிட தோன்றியது. முதலில் நினைவு, அதாவது ஏற்கனவே சாப்பிட்ட அனுபவத்தின் பதிவு நினைவு வந்தவுடன் உணர்ச்சி தூண்டி எண்ணமாக மாறி எனக்கும் வேண்டும் என்று சொல்கிறது. அதை வாங்கி வர சொல்லி சாப்பிடுகிறது. ஆனால் சாப்பிட்டவுடன் யாருக்கு சாப்பிட்ட திருப்தி என்று பார்த்தால் அனுபவிப்பவன் இல்லை. மீண்டும் பதிவு அனுபவம் இவ்வளவுதான். யார் சாப்பிட்டது யார் அனுபவித்தது ஒருவரும் இல்லை. இதுதான் நான் அற்ற நிலையா, அனுபவிப்பவன் அற்ற அனுபவமா சார்? இந்த நான் குருநாதர் அவர்கள் சொல்வது போல் வைத்து செய்கிறது. ஆன்மப்பொருளே அனைத்துமாக இருந்து செயலாற்றுகிறது. நான் அற்ற நிலை தான் அதுவாக உள்ள நிலை. உணர வைத்த குருநாதர் அவர்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். குருநாதர் அவர்களிடம் சொல்ல வார்த்தைகள் வராது, அதனால் உங்களுக்கு தகவல் தெரிவித்தேன். அதாவது மாரியப்பனுக்கு என்றும் அதனுடன் தோய்ந்து ஒவ்வொரு வினாடியும் எந்த வாழ்க்கையிலும் ஆனந்தமாக இருக்கலாம். மிக்க நன்றி சார், படித்த பிறகு தகவல் சொல்லவும். நன்றிகள். சாந்தி பிரபாகரன், வெள்ளக்கோவில். இப்ப வந்து தங்களுடைய அனுபவங்களுடன் அனுபவிப்பவனை தெள்ள தெளிவாக பின்பற்றி உணர்வு ரூபமாக ஒட்டுமொத்தமாக தாத்தா தான் இப்படி வரும் பார்க்கிறார்கள். நம்மளுக்கு வேண்டியதே பர்பஸே இதுதான். உள்ள நிக்கணும், உள்ள திரும்பணும்,
உள்ள திரும்பி எல்லாவித அனுபவங்களுக்கும் ஆட்படுபவன். அது அலுப்பா இருக்கட்டும், சலிப்பா இருக்கட்டும், ஒரு பொருளை நினைச்சு ஞாபகப்படுத்தி இதை வரவழைச்சு சாப்பிடும் பொழுது அது அவங்க எவ்வளவு அழகா போகுது பாருங்களேன். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் பாருங்களேன், பியூட்டி எப்படி பண்ணணும், எப்படி உள்ளே இருக்கணும் அப்படின்றதனுடைய இது வந்து அற்புதம். சின்ன விஷயம், அதை கவனித்து பார்த்தேன். ஹோட்டலில் ரோமாலி ரொட்டி, மஷ்ரூம், கோபி மஞ்சூரியன் இதெல்லாம் சாப்பிட தோன்றியது. ஹோட்டலுக்கு போயிருக்கோம், உடம்பா போறோம், நம்ம கூட உறவுகள் வரப்போகின்றன, நண்பர்கள் வரப்போகிறார்கள், யாரோ வரப்போறாங்க, எதுவுமே முக்கியம் இல்லை. இங்க போயிட்டு இருக்கிறவன் இவர்கள் சூழ போயிட்டு இருக்கும் போது கூட அப்ப உள்ள பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதை வந்து சாந்தி பிரபாகரன் ஐடென்டிஃபை பண்ணிக்கூடாது. இது சென்று கொண்டு இருக்கின்றது, ஒரு ஹோட்டலுக்கு சென்று விட்டது, உட்கார்ந்து இருக்குது, அப்படி ரன்னிங் காமெண்டரியும் கிடையாது. எல்லாம் பார்வை, ஒரு கிளான்ஸ் போறாதா? ஒட்டு மொத்தமா நான் பாவத்தை பின்னாடி இருக்கிறது தான். ஸோ அங்க போயிட்டு உட்கார்ந்த பிறகு எல்லாரும் இருக்காங்க, அப்போ வந்து தோன்றுகிறது. என்ன தோன்றுகிறது? ஞாபகம், பழைய ஞாபகம், முதலில் நினைவு. ரோமாலி ரொட்டியும் மஷ்ரூம் கோபி மஞ்சூரியனும் நினைவுல வருது, சாப்பிட்ட அனுபவம். அது எப்படி வருதோ, பட் அதுதான் இன்ஸ்டிகேட் பண்ணிச்சு அந்த தருணத்துக்கு. அதை விரும்புபவளாக அதை திரும்பவும் அனுபவிக்க, ருசித்து அனுபவிக்க போகின்றவளாக தன்னை ஒருவரை மாற்றுகின்றது இல்லை நான் அனுபவம். ஸோ அப்போ வந்து அந்த ரசவாதம் எப்படி நடக்குது? நான் பாவமாக எது மாற்றுகிறது, எப்படி மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது, எங்கு எப்படி வந்து ஒரு விருப்பம், ஒரு ஆசை வந்து அங்கு குடிகொள்கிறது, எல்லாம் க்ஷண நேரம் நடக்குது. க்ஷண நேரம் தான் ஆக்சுவலா ஆன்மீகம். ஆனா ஒவ்வொரு க்ஷணமும் பார்க்க பார்க்க அப்புறம் ஆனந்தமாயிடும், எல்லாம் டிஸ்டன்ஸ் ஆயிடும், எல்லாம் திரையில நடக்கிற காட்சி போல போகும். திரை அசையாமல் பார்த்து கொண்டு இந்த பார்வையாளர் நடந்து கொண்டே இருப்பான். பெயர் சொல்லாத, உணர்ச்சியால் எழாத பார்வையாளன், அது ஆன்மாவே, அது ஆன்ம பார்வையே. அதை போல வந்து அவங்க பார்க்கறாங்க. அதாவது முதலில் நினைவு, அதாவது ஏற்கனவே சாப்பிட்ட அனுபவ பதிவு நினைவுக்கு வந்தவுடன் உணர்ச்சி தூண்டி எண்ணமாக மாற்றி எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறது. கற்பனையில வருதா இல்லையா? ஏற்கனவே சாப்பிட்டது கூட அந்த அந்த இதுல அந்த அந்த கட்டில் இது வரதும், கோபி மஞ்சூரியன் வரதும், இதுல சப்ஜி சைட்ல தனியா வரதும் கலர் கலரா, அதை சாப்பிட்டு அந்த உணர்ச்சி வடிவத்துடன் தத்ரூபமாக இப்படிலாம் நாம் அசைக்கப்படுகின்றோம். நமதுடைய நான் பாவம் முழுவதுமாக நிரப்பப்பட்டு நானே இல்லை, அப்படியே ஏக்கம், ஆசை கொண்ட ஏக்கமாக நாம் இருப்போம். ஆனா அங்க இடம்லாம் வந்து அற்புதமான பொருளை அறியக்கூடிய எல்லா தருணங்களும் கூடி வந்திருக்கிற முகூர்த்தம் அது. ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணுவோம், அதுக்கு ரொம்ப பசிக்குன்னா டே கொதிக்கிற பாலையோ ஸ்வீட்டையோ எதையோ சாப்பிடு, இரு இரு பொறு 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 பொறுற மாதிரி நம்ம இப்படியே பொறு பொறு பொறு, எனக்கு இவங்கிட்ட தான் எல்லா வேலையும் இருக்கு, உணர்ச்சி வசப்பட்டவங்கிட்ட தான் எனக்கு அத்தனை வேலையும் இருக்கு, பார்வை வேலை எல்லாம், அதெல்லாம் ஒரு நொடிப்பொழுது, நொடிப்பொழுதுதான். யாரு உடம்பு மயமா அந்த சலைவாலாம் சுரந்து ஆசை மயமாக உருவத்தை கற்பித்துக் கொண்டு இன்னும் வரவே இல்லை, கற்பித்துக் கொள்ளுகிறது, ஞாபக பதிவே கிளர்ச்சி எழுப்புகிறது. கனவில் என்ன பண்றது, புணரும் நிகழ்ச்சியை ஏற்படுகிறது. கனவில் போருமா, எல்லாம் மாயாஜாலம், கனவுல உடம்பே இல்லை, ஆனா எந்த அளவுக்கெல்லாம் நடக்குது கனவு, இப்படி எல்லாம் நடக்குது. இதே போலதான் நனவு இல்லையா, ஒரு சாப்பிட்ட நினைவு அனுபவத்தை அந்த ஸ்கிரீன்ல இதை எழுப்பியது யார்? நான் பாவம். நான் பாவம் கம்ப்ளீட் மெமரியினுடைய ரெபாசிட்டரி, களம், ஜென்ம ஜென்மாந்தரங்களோட களம், அதுதான் வசனிப்பதிவுகள். எல்லா ஞாபகங்களும், எந்த ஞாபகம், ஈவன் சிறு குழந்தையாக நம்ம வந்து அடிபட்டது, கஷ்டப்பட்டது அன்கான்சியஸாகவும் பதியுது. தூக்கமும், நல்ல தூக்கமும், நேற்றுக்கு ராத்திரி தூங்கினோம்னா அதுவும் பதிகிறது.
டிஸ்டர்ப்டா தூங்கினா அதுவும் பதிகிறது. பதிவை தவிர அங்க வேற இல்லை, நான் இருக்கும் பொழுது பதிவை தவிர வேற இல்லை. இங்க இங்க வந்து ஒரு உணர்ந்தவர், அவர் உணர்ந்ததே என்ன, அனைத்துமே சுரூபம், சுரூபத்தையன்றி ஒன்று இல்லை. சுரூபம் என்பது என்ன, எல்லையற்ற நீங்காத உதிக்காத மறையாத வடிவமற்ற ஒரு இருப்பு, ஃபஸ்ட் அடிப்படையில் இருப்பு, நீங்காத தான் தானாகவே இருப்பது. அந்த இருப்பதை அது எப்படி அனுபவிக்கின்றது, அறிவுமயம், அறிவே அதனுடைய பிரதான அம்சம், அறிவு. அந்த அறிவு உணர்வாக அதற்குள்ளேயே வெளிப்படுகிறது, அந்த உணர்வுக்கு வடிவம் இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் இருப்புக்கு தனி வடிவம் இல்லை, அறிவுக்கு தனி வடிவம் இல்லை, உணர்வுக்கும் தனி வடிவம் இல்லை. அதுதான் வெறும் நாக்கு போன்றது. நாக்கில் நாம் சுவைப்பதற்கு முன் வெறும் சலைவா இருக்கு. நிஜமாகவே ஒரு குலாப் ஜாமனை எடுத்து நாக்கில் வைக்கிறோம், டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் பரவி கான்சியஸ் இந்த பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு அப்படியே ஒரு கோட்டு போட்டு நாண்டவம் மறைக்கிறது வருமா, அதுதான் பதிவு. நல்லா இருக்குல்ல அப்படின்னு அதோட அட்டாச் ஆனோம்னா செலுத்திய பதிவு. பதிய கூடாது அது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க வந்து இந்த உயிர் படும் அல்லல்ல, அவங்க வந்து துக்கத்தோட உச்சிக்கு போய் இங்க உண்மை என்னன்னு தங்களுக்குள்ள பார்த்து கண்டுபிடிச்ச உண்மை என்ன, உண்மை நீங்காத இருப்பு நாம். இது வந்து ஒரு எண்ணமோ ஒரு உணர்ச்சியோ ஒரு ஞாபக பதிவோ தோன்றி தோன்றி மறைவது. அது வரும் பொழுது உடல் உணர்ச்சி மயமாகின்றது, சூடேறுகின்றது, அப்புறம் எண்ணம் மூலமாக எதிர்பார்க்கின்றது, ஐந்து புலன்களை இயக்குகின்றது. என்னப்பா ஆர்டர் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு விதவிதமாக அந்த பொருள் மயமான தாபம் வந்து வெளிப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இப்படி எல்லாத்துக்கும் களமாக வந்து ஒரு நான் பாவத்தில் அந்த உணர்ச்சி உடம்பளவாக அதை ஆசைப்பட்டவனாக அதை உண்ணப்போகின்றவனாக பாவிக்கும் இந்த அத்தனை பாவங்களும் வந்து தனித்தனி கதாபாத்திரங்களை கிரியேட் பண்றது, அனுபவிப்பவர்களை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுதான் கனவுலையும் நடக்கிறது. கனவுல இல்லாத உலகத்தை சிருஷ்டி பண்ணி உடலே இல்லாத அனுபவிப்பவன் கனவு மயமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். அதுதானே கனவு, தனக்கென உடல் இல்லாதவன் உலக உடலையும் தனக்காக சிருஷ்டி பண்ணி அதுல இன்ப துன்பங்களையும் தன்னுடைய ஆசைகளையும் அத்தனை நிறைவேற்றி கொள்வது போல அந்தந்த கதாபாத்திரங்கள் ஆணு பெண்ணு விதவிதமாக பிறவியே இப்படி எடுக்கின்றது. அந்த இது டிஎன்ஏ மெசேஜஸ் போருமா, பதியுது பதியுது பதியுன்னா நான் வந்து ஜடத்தோட சேர்ந்த சேர்க்கை, ஜடம் இல்லாமல் நான் இருக்காது, உணர்ச்சி எல்லாம் ஜடம். ஆழ்ந்த உறக்கத்துல சட உடல் இது, ஆனா சித்து இல்லாமையே போயிடுச்சங்க. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்தை அந்த உடல் அனுபவிக்கவில்லை. எழுந்தவன் தான் நான் பாவத்துடன் புத்தியோடு ஐக்கியம் கொண்டு அனுபவித்தவனாக இன்டிமேட்டா ஆழ்ந்த உறக்கத்துல அன்டிஸ்டர்ப்டா தூங்கினேன், கனவு இல்லாம தூங்கினேன் அப்படின்னு சொல்லி தூங்கினேன் தூங்கினேன் சொல்லும் பொழுது அவன் ஜட உடலை பிடித்துக் கொண்டுதான் அந்த வார்த்தைகளை உபயோகிக்கின்றான். இப்ப இவங்க வந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாதான் அந்த ஹோட்டலுக்கு போகும்போதும் இதுவும் நுட்பமாக அந்த விசாரம் நடந்து கொண்டே அவர்கள் வந்து அந்த ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அங்க போய் வந்து நினைவு வந்தவுடன் உணர்ச்சி தூண்டி எண்ணமாக மாறி எனக்கும் வேண்டும் என்று சொல்லுகிறது. எல்லாம் இன்ஸ்டன்ட்ல நடக்கும். ஆக்சுவலா வாய் விட்டு சொல்றதுன்றது வந்து அவுட்டர் இது டிஸ்பிளே, வெளியில டிஸ்பிளே பண்றோம் நம்மளுடைய ஆசையை வந்து. ஆர்டர் பண்ணும்போது எனக்கும் அது ஒண்ணு, எனக்கும் ஒரு பிளேட் கோபி மஞ்சூரியன் ரோமாலி ரொட்டி அப்படின்னு ஏதோ ஒண்ணு. பட்
உள்ளுக்குள்ள அவங்க அந்த ப்ராசஸை பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணுறீங்க சாந்தி பிரபாகரன், எவ்வளோதான் வச்சார். ப்ளீஸ் வணக்கம் குருஜி. வணக்கம், ஃபார் லெட்டிங் மீ ஆஸ்க் எ க்வெஸ்சன். நான் வந்து இந்த செல்ஃப் என்க்வைரி வந்து ஐ ஹவ் பீன் டூயிங் இட் ஃபார் குவைட் அ வைல் நவ். பட் இந்த ஐ சென்ஸ்ல போயிட்டு, அதாவது எதுவுமே தாட்ஸோ பர்செப்ஷன்ஸோ ஃபீலிங்ஸோ எதுவுமே இல்லாம அங்க ஒரு அமைதியில ரொம்ப நேரம் என்னால இருக்க முடியுது. பட் ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு மேல எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஐ எம் ரொம்ப குவைட்டா இருக்கு, அப்சல்யூட்லி நத்திங், ஒரு அந்த பிரசன்ஸ் மட்டும்தான் இருக்கு. சம்டைம்ஸ் பாடி ஃபீலிங் கூட இல்லை. பட் ஆனா அதை தாண்டி போக முடியல. பட் அந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஓகே, மேபி I am close to self-realization ra mari irukku, but then and the expectation varumbodhu and the eye thirupi rise aidra mari irukku. So I is the one who is having the expectation madri, appuram thirupi who am I and the eye liye poi ukkarumbodhu thirupi and amaidhi irukku. But that is so far I can go. Idilirundhu what else I can do? Neenga pandrathu correct, ungalku theriyirudhu, adhaavadhu vandhu neenga vandhu ipo adangi mounamaga irukkindrathu. நீங்க என்ன பண்றீங்க, உள்ள போறீங்க, அமைதி உடனே சித்திக்கிறதுன்றீங்க. உள்ள திரும்பின உடனே அமைதி சித்திக்கிறது. நான் அமைதி சித்தித்த இடத்துல வந்து இதுக்கு மேல என்னன்னு வந்து கேள்வி கேட்பவர் யார், அது கண்டிப்பாக மணியாகத்தான் இருக்க முடியும். சூக்ஷமமாக புத்தியில் அது வந்து அங்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது, ஏதோ நடக்க வேண்டும். அப்புறம் விசாரம் என்று எதையோ நான் கூர்மையாக புரிந்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றேன். செய்பவன், விசாரம் புரிபவன், புரிதலில் விசாரம் செய்பவனில் ஏதோ ஏற்பட போகின்றது. அது என்னன்னு கூட தெரியாது. இது பேர் ஆன்ம விசாரம்ன்ற வார்த்தையை கூட அங்கே போட்டுக்கலாம், போட்டுக்காம இருக்கலாம். பட் ஏதோ ஒன்று நிகழப்போகின்றது. இப்போ வந்து இது எல்லாமே ஒரு என்டிட்டியை கிளியராக அங்கே செட் பண்ணிக்கிட்டே இருக்கா இல்லையா? யூ ஆர் நாட் ஏபிள் டு டிசால்வ். நீங்கள் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் எக்ஸாக்டாக ஒரு 11 o'clock ஒரு வண்டி கத்தால வரணும்னா 10:30 பாசிங் ஸ்டேஷனு 10:30 வெயிட் பண்ணுறீங்க. 10:45, 10:50, 10:55, 10:57, 10:58 பீக்குக்கு போகுது வெயிட்டிங். அந்த வெயிட்டர் யார்? கண்கள் காதுகள் மூலமாக, உடம்பு அசைதல் மூலமாக அப்படியே ட்ராக் அது வரைக்கும் எவ்வளோ தூரம் பார்வை எட்டுகிறதோ. அனௌன்ஸ்மெண்ட் வரதை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, இன்னும் சிற்று நேரத்தில் வந்து விடும் அவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சொல்லட்டும், சொல்லாமல் போகட்டும். அதையும் மீறி முகம் எட்டி எட்டி அந்த ட்ராக்ல வண்டி வரும் திசையை கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும், வெற்று புள்ளியாக இருந்த இடத்துல வண்டி தெரிகிற வரைக்கும் பார்க்கறத போல, இந்த மாதிரி ஆப்ஜெக்டிவிட்டி அப்சர்வர் விசாரத்தில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இருக்கவே கூடாது. பர்பஸே இருக்கக்கூடாது. பார்வைக்கு, உள் பார்வைக்கு குவாலிட்டி எப்படி மாறுது பாருங்க. அது வழக்கமா வெளியில பாக்குற பார்வை. இங்க வந்து கிளியரா ஒரு எக்ஸ்பெக்டன்ட், அன் அப்சர்வர் ஹூ ஈகர்லி அவைட்ஸ் சம்திங் டு ஹேப்பன் ஃபார் த ஐ. ஐ ஐ தான் அங்க இருக்கு, நான் தான் இருக்கு. நான் அப்சர்வர்னு அது சொல்லலை, ஆனால் இந்த அப்ஜெக்டிவிட்டி இருக்கு. அப்ஜெக்டிவிட்டி இஸ் த மெயின் ஹேர்டல் எப்பவுமே. இது வந்து ஆப்ஜெக்டிவ் ஓரியன்ட் திங் இல்லை. ஏன்னா வேர் யூ ஆர் கோயிங் டு லேண்ட் அப் இஸ் யுவர் வெரி சப்ஜெக்டிவிட்டி. இட்ஸ் நாட் யுவர் சப்ஜெக்டிவிட்டி, இட்ஸ் த சப்ஜெக்டிவிட்டி ஆஃப் த ஹோல், இட்ஸ் த சப்ஜெக்டிவிட்டி ஆஃப் எவ்ரி திங். ஒரே ஒரு பொருள், எல்லாரோட தூக்கமும் ஒரே பொருளில் தான் சுருகிக்கிறோம். ஒரே பொருளில் தான், ஒரே சமுத்திரம் தான் வந்து அனைத்து மேகங்களுக்கும் நீரை ஏற்றி சென்று கொண்டிருக்கிறது, கொடுத்து கொண்டிருக்கின்றது. திருப்பி நதியாக பெய்கிறது, வருந்து சேருகின்றது. எல்லாம் எல்லாற்றுக்கும் சோர், இது வந்து சோர்ஸ் வந்து முக்கியமாக பூமியின் அனைத்து நீர்நிலைகளுக்கும் சோர்ஸ் வந்து சமுத்திரங்கள். அதுபோல அனைத்து உயிரினத்தினுடைய சோர்ஸ் வந்து
ஆழ்ந்த வரக்கத்தில் இருக்கிற எல்லையில்லா பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. இந்த பேரிருப்பினுடைய தன்மை வந்து அச்சலத்தன்மை, அன்மூவிங். இஃப் இட் மூவ்ஸ் இட் பிகம்ஸ் ஐ. இஃப் இட்ஸ் ஜாயின்ட் வித் அன் ஹிடன் மோட்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவிட்டி தென் இட் இஸ் ஃபுல்லி அம்பிஷியஸ் ஈவன் இன் ரியலைசேஷன், ஈவன் இன் என்லைட்டன்மெண்ட். வித்தியாசம் தெரியணும் உங்களுக்கு நல்லா. அதாவது அச்சலத்தன்மைன்றது வந்து இருப்புத்தன்மை. இட்ஸ் நாட் வெயிட்டிங் ஃபார் சம்திங், எக்ஸ்பெக்டிங் சம்திங், அந்த மாதிரி கிடையாது. ஆழ்ந்த உறக்கத்தில் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. ஆழ்ந்த உறக்கத்தில் அதுக்கு இட் இஸ் நாட் டிஃபைன்டு சப்ஜெக்டிவ்லி. நல்ல உறக்கம், குவாலிட்டேட்டிவ் உறக்கம், நல்லா தூங்கிட்டு இருக்கேன். ஏன்னா அப்சர்வர் இல்லவே இல்லை, கலப்பே இல்லை, பியூர் அருமையான சொரூப ஆன்ம ஞான நிலை அது. அப்புறம் வந்து வெறும் ஆன்ம ஞான நிலைன்றது வந்து எப்படி பிரதிபலிக்கப்படுகின்றது என்றால் மௌனத்தினால், அடர்ந்த மௌனம். அச்சலமும் மௌனமும் பிரிக்கப்படாமல் அறிவம்சம் மௌன அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மௌனாம்சம் உணர்வாக, நம்ம உடம்பு உணர்வு இல்லை, அங்கே வந்து மணியினுடைய தூக்க உணர்வு இல்லை, கிட்டத்தட்ட இந்த நேச்சுரல் கிராவிடேஷன் சகஜமாக சதா நடந்து கொண்டிருக்க வேண்டும் நம்மிடம். வித்தவுட் அன் அப்சர்வர், வித்தவுட் அ டூயர் ஆஃப் இன்குவைரி. இஃப் த இன்குவைரி இஸ் டன் பை சம் ஒன், இட்ஸ் நாட் என்குயரி அட் ஆல், இட் இஸ் மோட்டிவேட்டட், இட் இஸ் மோட்டிவேட்டட். இது கள்ளங்கபடமற்று இருக்கணும். நம்மளுக்கு வந்து இந்த சுய அறிவு வந்து ஒரு 2 வயசுக்கு கண்டிப்பாக வந்திருக்காது. 1.5 வயசு, 1.75 வயசுக்கெல்லாம் இதை கூடு அதை கூடுன்னெலாம் ஒன்றும் சொல்லாது. எதிர்க்க பொருளுதுன்னா அப்படி பொடுங்கும், கவரப்பட்டு, அவ்வளோதான். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு நான்பாவம் எழுந்திருந்திருக்காது, ஆர்கியூமெண்ட் எழுந்திருந்திருக்காது, எண்ண ஓட்டம் இருக்காது, ஐ ஃபீலிங் இருக்காது. அப்போ வந்து சகஜமா இருக்கும், உள்ள உதிப்பு இல்லாமல் சாதாரணமா இருக்கும் அந்த குழந்தை. அதே போல இங்க வந்து இப்ப இந்த இந்த எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், சாந்தி பிரபாகரன் எக்ஸாம்பிள். அவங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு போன அனுபவத்தை ஸ்தூலமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அனுபவத்திலேயே வந்து பார்க்காம பாக்குறாங்க. பார்த்தா வந்து இதுக்கு வந்து ரொட்டி சாப்பிட்ற ஞாபகம் வந்துடுச்சு, ரொமாலி ரொட்டியும் கோபி மஞ்சூரியானும் சாப்பிட்ற ஆசை வந்துடுச்சு. அந்த ஆசையினால உணர்ச்சி மயமாக ஆக்கிக்குது நான்பாவம் தன்னை. உடல் உணர்ச்சின்னா என்ன அர்த்தம், உடம்பு இல்லாம எப்படி உணர்ச்சி இருக்கும்? ஸோ உடம்ப வந்து நான்பாவம் சட்லஸ்ட் ஃபார்ம்ல உள்ளுக்குள்ள அதை வாங்கி சாப்பிட்ட அனுபவத்தோடு ஐடென்டிஃபை பண்ணி 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 ஓட்டிக்கிட்டே இருக்கும், படம் ஓட்டிக்கிட்டே இருக்கும், குட்டியா படம் ஓடும், த்ரில்லா ஓடும். அங்க வந்து அப்சர்வர் வந்து அதுல மாட்டிக்கிட்டு இருக்கான். அப்சர்வர் இல்லாமல், இந்த என்ஜாயர் இல்லாமல், அதை விரும்புபவன் ஆசைப்பட்டவன் இல்லாமல் அந்த உருவ கற்பனை உள்ளுக்குள்ள சூக்குமமாக கூட நிகழாது. அதை வந்து அவங்க கிளியரா ஐடென்டிஃபை பண்றாங்க. இது என்னடா வந்தது, இது கிளியரா வந்து உருவத்தை கொண்டு வருகிறது, உணர்ச்சியை தூண்டி நாவின் சுவைமயமாக எல்லா ஞாபகங்களையும் கிளறி நினைவுகள்லாம் அதுக்கு வருது. ஸோ இதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு ஏதோ கமெண்ட் எல்லாம் கூட வரும், எல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் சேர்க்கப்படும். நான்பாவம் ஒரு உணர்ச்சியுடன் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்த உடனே நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான்பாவம் கிரியேட் பண்ணும். எல்லாமே அதோட அசோசியேட்டட் அறிதல் தெரிதல் புரிதல் எல்லாமே ஆப்ஜெக்டிவாக நடந்துகிட்டு இருக்கு இந்த உலகத்தில். நம்ம நனவு நிலையில் காத்தால எழுந்துன்றதுலேருந்து நைட்டு போய் கடைசியில் படுக்கிற வரைக்கும் லாட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், கன்க்ளூஷன்ஸ், ஜட்ஜ்மெண்ட்ஸ், பிளானிங், செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆர் எக்ஸ்பிளைனிங் டு அதர்ஸ். எந்த மூவ்மெண்ட், உடல் அசைவாக இருக்கட்டும், நாளைக்கு ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்த 1 ஹவர் கழிச்சு ஏதோ பண்ணணும்னு நினைச்சிக்கிறது கூட இருக்கட்டும், எல்லாமே உருவம், உருவத்தை வச்சுக்கிட்டு அம்பிஷியஸா ஐ வந்து ஆப்ஜெக்டிவ் மூமெண்ட் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஆப்ஜெக்டிவ் மூமெண்ட் வழியாக தான் இஸ் இ த ரியல் சப்ஜெக்ட், தட்ஸ் த என்கொயரி.
இப்ப ரொட்டியை மனத்துல சுமந்துகிட்டு இன்னும் ரொட்டியே வந்து டெலிவர் ஆகல, சாப்பிட்ற டேபிளுக்கு வரல, உணர்ச்சி தூண்டி பீக்கில் வந்து எண்ண ஓட்டங்கள் போயிட்டு உள்ள கற்பனையில் அப்படியே காட்சிக்கே வரல, நிஜமான காட்சிக்கு வரல, பழைய காட்சியை ஓட்டுது, ஆசை மயமா ஆக்குது நாக்க உடம்பு பூரா. இத பார்க்கணும், என்ன என்ன இதுப்பா, புரியுதுங்களா, என்னப்பா நடக்கிறது லோகத்துல, நானே என்னை ஏமாத்திக்கிட்டு, புரியுதுங்களா, இதனுடைய ஏமாத்தத்துக்கு ஆட்பட்டு. அதுல பியூட்டி என்ன பண்ணாங்க, நம்ம சொல்லி கொடுத்தத அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா ஃபர்ஸ்ட் இதை பண்ணிடுவான் மணி, இதுலதான் அந்த ஆப்ஜெக்டிவிட்டியும் சப்ஜெக்டிவா அவங்க பண்ணதனுடைய வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து என்கொயரிக்கு அப்சர்வர் இருக்கக்கூடாது, பிளானர் இருக்கக்கூடாது, அண்ட் அச்சீவர் இருக்கக்கூடாது, யாருமே இருக்கக்கூடாது, மணி இருக்கக்கூடாது மொத்தத்துல. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க சாந்தி பிரபாகரன் பண்ணது. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வார்த்தைகள்ல பாத்தீங்கன்னா இது இதுன்னு சொல்றாங்க, அது தானா வருது பாருங்க, எப்படி போகுது பாருங்களேன். ஹோட்டலில் ரோமாலி ரொட்டி மோஷம் கோபி மஞ்சுனம் இதெல்லாம் சாப்பிட தோன்றியது, அது வரைக்கும் வந்து தன்னை பத்தி சொல்றாங்க. முதலில் நினைவு, அதாவது ஏற்கனவே சாப்பிட்டு அனுபவ பதிவு, நினைவு வந்தவுடன் உணர்ச்சி தூண்டி எண்ணமாக மாறி எனக்கும் வேண்டும், எனக்கு வேண்டும் என்று சொல்கிறது. இப்ப பாருங்க, நான் வந்து இட்ஸ் பீயிங் அப்சர்வ்டு இன் டோட்டாலிட்டி. மணியினுடைய ஃபுல் ஆபரேஷன் வந்து அந்த என்கொயரி நடக்கும் பொழுது தானாக வெள்ள தெரியணும், நான் ஜட்ஜ்மெண்டலா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இவங்க வெறும் நான் ஜட்ஜ்மெண்டலா பாக்குறாங்க, நினைவு தோன்றுகிறது, சாப்பிட ஏற்கனவே சாப்பிட்ட அனுபவப்பதுவுனால நினைவு வந்து உணர்ச்சி தூண்டி என்னமாக மாதிரி எனக்கும் வேண்டும் சொல்லுது, அதை வாங்கி வர சொல்லி சாப்பிடுகிறது, எல்லாம் வந்து இன்வால்வ்டு ஈகோ, தட்ஸ் ஒன்லி டேக்கிங் தட் ஃபுட் விச் இட் ஹாஸ் டிசையர்டு. நிதர்சனம் ஆகுது, நான் படுற ஆசைகள் எல்லாம் அதை நிறைவேற்றிக்குது. ஏன்னா நானுக்கு வந்து என் ரிசல்ட் என்னன்னா அது ரொம்ப நல்லா இருந்தது, அந்த அனுபவம் சூப்பரா இருந்தது, லாஸ்ட் டைம் சாப்பிட்டது, அதை தான் ஆர்டர் பண்ணணும், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் உந்தி தள்ளுகிறது பொழுது, புரியுதுங்களா. சோ என்று சொல்கிறது, அதை வாங்கி வர சொல்லி சாப்பிடுகிறது அப்படின்னு, இதெல்லாம் பியூட்டிஃபுல் என்கொயரி. அது அண்டர்கோ பண்றதான் ஜட்ஜ்மெண்ட் இல்லாம அவங்க அப்படியே பாக்குறாங்க, புரியுதுங்களா, எழுதும் பொழுதுதான் அதை அந்நியப்படுத்தி அப்படியே எழுதுறாங்க, தனக்கு நடந்ததையே, புரியுதுங்களா. குழந்தைக்கு அதை நான் பண்ணேன்னா ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டே இருந்ததா, முதல்ல சாப்பிடலையா, அதுக்கப்புறம் முள்ளமா அப்படியே தவிழ்ந்து வந்துதா, அப்புறம் முள்ளமா தொட்டுதா, இப்படின்னு குழந்தைய பாக்குற மாதிரி ஈகோவை பார்க்கணும். விளையாட்டுங்க, ஆன்ம ஞானம் மாதிரி விளையாட்டு எதுவுமே கிடையாது. அந்த விளையாட்டை பியூட்டிஃபுல்லா பண்ணிருங்க, ஆனால் அதை வாங்கி வர சொல்லி சாப்பிடுகிறது. அதெல்லாம் போயிட்டு இருக்கும் போதும் பிரியாம வந்து யாரோ அவங்களே, யாரு வெள்ளக்கோவில் சாந்தி பிரபாகரனே யாரோ ஒரு குழந்தை மாதிரி ஆக்கி அது சாப்பிடுகிறது, தான் நினைச்சதெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளுகிறது, புரியுதுங்களா. நான் தன்னுடைய புரோட்டோடைப் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ இந்த மூமெண்ட்ல ஃபில்அப் பண்ணி இட் இஸ் லிவிங் தி பாஸ்ட் த்ரூ திஸ் பாடி நவ், கரெக்டா, அப்செக்டிவா அவங்களுடைய என்கொயரியில நல்லா தெரியுது. அடுத்தது என்ன சொல்றாங்க, ஆனால் சாப்பிட்டவுடன் யாருக்கு சாப்பிட்ட திருப்தி என்று பார்த்தால் அனுபவிப்பவன் இல்லை. இந்த முகோல் எபிசோடையும் ஆரிஜினேட் பண்ணி அது நினைவுக்கு வருது, மெக்கானிக்கலா ஆர்டர் பண்றது, பொருள் வருது, சாப்பிடுது, எல்லாம் முடிஞ்சாலும் அது அது நிறைவேறி முடிஞ்சாச்சு. ஏன்பா இவ்வளவு வேகமா நினைச்சேன், ஞாபகப்படுத்திக்கிட்டேன், எக்ஸிக்யூட் பண்ண, யாருப்பா, ஹூ காட் சாட்டிஸ்ஃபைட், யாருக்கு திருப்தி? சோ சாப்பிட்டவுடன் யாருக்கு சாப்பிட்ட திருப்தி, யார் அடைஞ்ச அனுபவம், யாருக்கு அந்த இன்பம் நிகழ்ந்தது என்று பார்த்தால் காணும். அதனால ஆப்ஜெக்டிவா நீங்க பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்க வேகமா போவீங்க. நீங்க எதிர்பார்க்கிற 1 லட்சம் ரூபாய் சேலரிய வந்து சார் உங்களுக்கு வந்து ஒரு 1,10,000 நாங்க பிக்ஸ் பண்ணிருக்கோம் சொன்னா பனிக்கட்டியால அடிச்ச கதை தானே. நீங்க எதிர்பார்த்தது ஒரு அட்லீஸ்ட் 1 லாக்க தொடுவாங்களா அவங்க அப்படின்னு, அவர் 1,10,000 ஸ்டார்டிங் வைக்கிறோம், அதர் அலவன்சஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 40,000 வரும். ஸோ 1 லாக் நீங்க செத்து போயிட்டீங்களா இல்லையா, நீங்க எல்லாம் வந்து லூசிங் கான்சியஸ்னஸ், அப்படியே ஆசை மோக வயப்பட்டு தன்னை இன்பத்தை அடைந்தவனாக பாவித்தல்,
இன்பத்தை அடைந்தாலும் சரி, துன்பத்தை அடைத்து துன்பத்தில் துவண்டாலும் சரி, எல்லா எக்ஸ்பீரியன்சஸ் அனதர் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபார் ஐ. ஆனா யாருக்கு நடக்கிறதுன்றதுதான் முக்கியம். இவங்க கிளீனா மொத்த எபிசோட் பின்னாலே நின்றுட்டு சரிப்பா இப்படிதான் ஆர்டர்ல வந்துச்சு, பழைய ஞாபகம் தூண்டிச்சு, வந்தது ரொட்டி வந்தது சாப்பிட்டேன் எல்லாம் முடிஞ்சது, யாருக்குப்பா என்னப்பா நடக்கு, அதுவும் பார்வை கரெக்டா. உள்ளுக்குள்ள யார் அந்த சாந்தி பிரபாகர், திருப்தி அடைந்தவர் யார் என்று பார்த்தால் இல்லை. மீண்டும் பதிவு அனுபவம் இவ்வளவுதான், பியூட்டிஃபுல். யார் சாப்பிட்டது, யார் அனுபவித்தது, ஒருவரும் இல்லை. சாப்பிட்டதும் இல்லை, பார்க்கறாங்க. விசார பார்வையோடு வாழ்ந்தால் அது உங்களது இன்பம் இல்லை, உங்களது துன்பமும் இல்லை. ஏன்னா நீங்கள் என்பவன் ஒரு பொய்யன், ஞாபக பதிவினால் அப்பப்ப வரதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி தானா நினைச்சுக்கிட்டு இப்ப இதை சாப்பிட்டாதான் எண்டு வாழ்க்கையினுடைய எண்டு போல, இப்ப இதை பேசினாதான் வாழ்க்கையினுடைய முழு திருப்தி போல, இப்படிலாம் தன்னைத்தானே மயக்கிக்கிறான். ஸோ யார் அனுபவித்தது, ஒருவரும் இல்லை. இதுதான் நான் அற்ற நிலை. ஆமா அம்மா இவ்வளவுதான்மா, இவ்வளவேதான் கரெக்டா, இவ்வளவேதான். அனுபவிப்பவன் அற்ற அனுபவமா சார், அனுபவிப்பவனே இல்லை, வெறும் அனுபவங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன ஜடத்துக்கு. நம்ம வாழ்வது ஜட வாழ்க்கை. ஒரு விலங்கு அதே தான் பண்றது, விலங்குக்கு விசாரம் இல்லை. ஒரு மாட்டுக்கு தீனி கிடைச்சா சந்தோஷமும் கிடையாது, தீனி கிடைக்கலன்னா துக்கமும் கிடையாது, என்னன்னு தெரியாது அதுக்கு. ஏன்னா அங்கு ஆசைப்பட்டவனும் இல்லை, துக்கிப்பவனும் இல்லை, அப்படியே நேராக உணர்ச்சிக்கு ஏற்பட்ட வழி. உணர்ச்சி வந்து திருப்தி அடைகிறது, இல்லாட்டி உணர்ச்சி திருப்தி அடையவில்லை மாட்டுக்கு. கரெக்டா, மாடு என்பது உணர்ச்சி தானே, ஆகாரத்தை உண்ட உணர்ச்சி, கன்றுக்குட்டியை பார்த்து கண்டுபிடித்த உணர்ச்சி, கன்றுக்குட்டிக்கு பால் கொடுத்த உணர்ச்சி, இப்படின்னு என்னென்னவோ உணர்ச்சிகள் தானே அதனுடைய ஸ்ட்ரக்சரு. அந்த உணர்ச்சிகள்ல அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்க, தனியா ரிஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா சொரூபம் எல்லாத்தையும் அந்நியமாவே எதுவும் நடக்கல. ஐந்தறிவும் மனிதனும் தனியா இல்லை, பிரபஞ்சமே ஜட ஆட்டம்லேருந்து மாலிக்யூல்லேருந்து சகலவனமான துகள்கள்லேருந்து எல்லாமே சொரூபத்துக்கு அந்நியம் இல்லை. அப்படி போய்கிட்டு இருக்கிற பிரபஞ்சம், இதுல மனிதன் ஒத்தனுக்குத்தான் தான் தான் என்பதை எப்போ தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான், அது அவ்வளோ இங்க வந்து இன்ப துன்பங்கள் வாட்டி எடுக்கின்றது. இன்பத்தை தக்க வைக்க நினைக்கிறான், முடி இல்லை. துன்பத்தை விலக்கிக்க நினைக்கிறான், துன்பமும் போக மாட்டேன்றது. இப்படியெல்லாம் வரவனுக்கு தான் கடைசியாக யாரு என்ன பிரச்சனை, எனக்கு எப்பப்பாரு பிரச்சனையா இருக்கே அப்படின்னா என்னுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸே சரியில்லையா, என் பார்வை கோணங்களை தப்பு தப்பா வச்சுக்கிறேன்னா, எங்கேயோ தப்பான இடத்துல தேடுறேன்னா, யாரை தேடுறேன், எதை தேடுறேன், இதைதான் வந்து ஒரு உணர்ந்தவர் இருக்கும்போதுதான் அதுக்கு பின் பாயிண்டா இருக்குப்பா. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பொருள் தான்ப்பா சொரூபம், நிறைய சொரூபங்கள் இல்லப்பா, நிறைய ஆன்மீகமும் இல்லப்பா. அப்படின்றதுக்கு வந்து ஒரு உணர்ந்தவர் வரும் பொழுது, ரமண மகரிஷி வந்த பொழுது அப்படியே படைக்கப்பட்டது பிரம்மாண்டமான மனித சமுதாயத்திற்கு. இனி ஒரு கவலை இல்லை, ஒரு ஒரே ஒரு போக்கு தான் உண்டு அனைவருக்கும். இன்ப துன்பங்கள் நீங்கள் அனுபவிக்கவில்லை, அனுபவிக்க வைக்கப்படுகிறீர்கள், மெக்கானிக்கலாக இருக்கிறீர்கள். தயவு செஞ்சு இன்ப துன்பங்களை விளக்க நினைக்காதீர்கள், துன்பத்தை விளக்க நினைக்காதீர்கள், இன்பத்தை விளைய நினைக்காதீர்கள். யார் என்று பாருங்கள் பின்னால் அப்படின்னு மனத்தை கடக்க வச்சாரு. எண்ணங்கள்ல பிராண்டிங் எல்லாம் பேசாதப்பா, அப்படியே பாரு. இந்த அம்மா அதே தான் பண்ணாங்க, கிளீனா ஆசை வந்ததை வந்த பிரகாரம் பாக்குறாங்க, ஒரு குழந்தைக்கு தன்னோட குழந்தைக்கு நடக்கிற மாதிரி. ஒரு குழந்தை கேட்டா அப்படி இருக்கும், எனக்கு கோபி மஞ்சூரியன் தான் வேணும், எனக்கு ரொட்டி வேணும் அப்படின்னு கேட்டா, சரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவனை அப்சர்வ் பண்ற மாதிரி. பியூட்டிஃபுல்லா அப்சர்வ் பண்ணாங்களா இல்லையா, க்ளோஸா என்ன நடக்கிறது அவன்கிட்ட, சாப்பிடும் போது என்ன நடக்கிறது, அந்த எதிர்பார்த்த போது என்ன நினைக்கிறது, அதை ஆர்டர் பண்ணும்போது அந்த வார்த்தைகள் எப்படி வந்து விழுகின்றது ஆசைக்கு எக்ஸாக்டா. ஸோ அதுல எல்லாம் பின் பாயிண்டடா நான் வந்து கிளியரா பதிவுகளை வச்சிருக்கிறதுனால
அவுட் ஆஃப் சோ மெனி ஐட்டம்ஸ் ஐ சூஸ் திஸ் மெனு, ஐ சூஸ் திஸ் கோபி மஞ்சூரியன், ஐ சூஸ் திஸ் ரொமாலி ரொட்டி. அது வந்து அதுல மாட்டிக்கிட்டு இருக்கு அந்த நான் பாவம். சோ அது திருப்பி வெளிப்படுது. சரி ஓகே, இந்த லெவல் போச்சு, வருது, சாப்பிடுறோம். சாப்பிட்டுட்டு இருக்கிறவன் யாரு? பதிலே கவனம், உணர்வா பாக்குறாங்க. கை கால் சாப்பிடல, நாக்கு சாப்பிடல, ஆசை சாப்பிடுகிறது. கரெக்டா? ஆசைப்பட்டது அதை தன்னை ஈடிட்டுக் கொள்கிறது. ஓகே என்னப்பா முடிச்ச போயிடுச்சு, ரொட்டி நீயாவே மாறி போச்சு, கோபி மஞ்சூரியன் நீயாவே மாறி போச்சு. இப்ப யாருக்கு என்ன திருப்தி நடந்தது? ஆசை நிறைவேற்றப்பட்டவள் எவள்? ஒருத்தரும் இல்லையே. நாக்கு பழைய நிலைக்கு போயிடுச்சு, கோபி மஞ்சூரியான மனசால நினைவு பண்ணும்போது கூட செலவா போச்சு அந்த ஞாபகத்துல. அப்புறம் கோபி மஞ்சூரியன் சாப்பிடும்போதெல்லாம் அந்த உணர்ச்சி போயிட்டே இருக்கு, அதனுடைய டேஸ்ட் எல்லாம் போயிட்டே இருக்கு. திருப்பி பழைய நிலைக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு, தண்ணி குடிச்சாச்சு, அது மோஸ்ட் களம் போறோம், தொண்டை கீழே எல்லா டேஸ்டும் இறங்கியாச்சு, நானாகவே மாறிவிட்டது. சோ கால்டு ஜடத்தோடையே ஃபுல்லா நான் பதிவாக மாற்றி விட்டது. பட்டு யாருக்கு நடந்தது? யாருக்கு இந்த ஆசை? ஆப்ஜெக்டிவிட்டி இல்லாமல், தன்னை அந்நியமாக பிரிக்காமல், தன்னை வெளியில செல்ல விடாமல், ஆனா க்ளோஸ் ஆக. ஏன்னா இது யாரையோ விசாரிக்கல, ஒரு குழந்தைய இடம் போடல இதுல. புரியுதுங்களா? என் பேரனுக்கு இது பிடிக்கும், இப்படி பிடிக்கும், இப்படி கொடுக்கணும் அப்படின்னு அந்நியமாக போடல, நானே போடுறோம். உங்க பேரன் பேத்திய பண்ணாம உங்க நானை பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. தான் வச்ச பிரிக்காம, ஜட்ஜும் பண்ணாம, ஜட்ஜும் பண்ணக்கூடாது. எல்லாம் பர்பஸ் என்னன்னா, நம்மளுக்கு ஒரு ஆசை எப்படி இன்பமாக நிறைவேறுகிறது, நிறைவேறுகிறது, இல்லாட்டி துன்பமயமாக முடியாமல் போகிறது, இல்லாட்டி நியூட்ரலா போகுது, ஏதோ ஒரு விதம் அப்படிதானே ஆக போகுது, வேற என்ன ஆக போகுது? ஒவ்வொரு நினைப்பவனும் அனுபவிப்பவனும் தான் அனுபவிக்க நினைத்ததை முழுவதுமாக அனுபவிப்பான், அனுபவிக்காமல் போவான். அதுக்கு மாற்றாக போய் முடியும், ஏமாற்றமாக போய் முடியும், இல்லாட்டி நியூட்ரலாக போகணும், எப்படியோ முடியும்பா. இதை தவிர வேற ஒன்றும் இல்லைல்ல. மொத்தத்தில் இந்த அனுபவிப்பவனுக்கு இதனால் ஏற்படுவது என்ன? சோ இவனிடமிருந்து, இவனிடமிருந்து தான் அனைத்துமே தோன்றுகின்றது. இவன் எழும் பொழுது இவனுடைய எல்லா பதிவுகளும் துல்லியமாக, ஹோட்டலுக்கு போகும்போது கோபி மஞ்சூரியன், வேற எங்கேயாவது போகும்போது வேற யாராவது ஆட்களை பார்க்கறது, வேற புடவை கடைக்கு போகும்போது துணிமணிகளை பத்தி நினைக்கிறது, அதுலேருந்து எடுத்து எடுத்து கொடுக்கறது, இப்படி இதை தவிர என்ன சேட்டை நடந்து கொண்டு இருக்கின்றது? இது தாங்க பிரம்மாண்டமான அற்புதமான இது. அவங்க முடிக்கிறாங்க, எப்படி முடிக்கிறாங்க? மீண்டும் அனுபவ பதிவு இவ்வளவுதான், யார் சாப்பிட்டது, யார் அனுபவித்தது, ஒருவரும் இல்லை. ஆனா இது அனுபவ பதிவுன்னு பதியாது, பார்த்தா பதியாது, இப்படி முடிச்சிட்டீங்கன்னா பதியாது, அது அவங்களுக்கு தெரியல. மீண்டும் பதிவு அனுபவம், பதிவு அனுபவம் சொல்றது நடந்தத, அதாவது ஏற்கனவே அது உதிச்சு தன்னைத்தானே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போச்சு. ஆனா இனிமே வந்து ஹோட்டல், இனிமே அடுத்த சாப்பிடும் அனுபவம் என்பது பழைய பதிவினால் நடக்காது. விழிப்புணர்வு அடைந்தவர்கள்னா என்ன அர்த்தங்க? வெறும் சலைவா தூயதாக சுரக்கும் நாக்கு நாக்கு நிலை போல இருப்பவர்கள். எனக்கு இப்ப நல்ல சலைவா சார்ந்துட்டு இருக்க, அப்பா குலோப் ஜாமன் எப்படி இருக்கும் நினைச்சு நினைச்சு என்ன என்ன ஆகும்? நாக்குலயே அந்த டேஸ்ட் தெரிய ஆரம்பிச்சிருக்கா, நாக்கே பழைய அனுபவங்கள் எல்லாம் கொண்டு வந்துடும். எப்படி, எந்த நாக்கு இது? புத்தியினுடைய நாக்கு. பழைய பதிவு எங்கிருந்து வருது? என்னைக்கும் சாப்பிட்டவன் தானங்க, அவன் உள்ள இருக்கானா இல்லையா, எந்த நாக்கு கிடையாது. ஆனா இப்ப புத்தி வந்து எப்படி இருக்கணும்? எப்பவுமே புத்தி எப்படி இருக்கும்னா, எந்த நினைப்பும் எந்த ஒரு ருசியுடனும் ஐக்கியப்படாத தெளிவான சலைவா சுரக்கின்ற நாக்கு போல சாதாரணமா இருக்கணும் புத்தி. அதுதான் வந்து சாதக, அதாவது என்கொயரிக்கு, விசாரத்திற்கு தகுந்த உள்பார்வை. அதுலதான் தெளிவு, அது தெளிவா இருக்கு. உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கு, வயிறும் நல்லா இருக்கு, கிளீனா இருக்கு, வெளியிலயும் எது போட்டாலும் டேஸ்ட் கரெக்டா சொல்லுவீங்க நீங்க,
இந்த அளவுக்கு இதுல புளி வேணும், இந்த அளவுக்கு இதுல உப்பு வேணும், இந்த அளவுக்கு இதுல காரம் வேணும், இல்லாட்டி இந்த அளவுக்கு ஸ்வீட் ரொம்ப ஜாஸ்தி, எல்லாத்தையும் சொல்லக்கூடியது தெளிந்த நாக்கு தானே. அதுபோல புத்தி தெளிந்து இருக்கணும். இப்போ தன்னையே நான் ஆப்ஜெக்டிஃபைடு பிரிக்காம பார்த்துக்கிட்டு இருக்கணும். புரியுதுங்களா? எண்ணம் குறுக்கிட்டு வந்ததுன்னா உங்களுக்கு உடனே நிறைய விகல்பம் வரும், கரெக்டா? மாற்று உணர்ச்சிகள் உற்பத்தி ஆகுமா இல்லையா அது தெரியணும். ஒரே ஒரு இன்சிடென்ட்ல அவங்க வந்து முழுசா அந்த படத்தை பிடிச்சு கொடுத்துருக்காங்க. என்கொயரி எப்படின்றத இதுதான் நானற்ற என்ன அனுபவித்தவன் ஆரம்பத்திலேயே ஒத்தனும் இல்லை. அவன் ஒரு நினைவினால் தூண்டப்பட்டான், புத்தியின் பழைய நினைவினால் தூண்டப்பட்டான். அந்த புத்தியில் நினைவு தூண்டப்பட்டு ஆசைப்பட்டு ரொமாலி ரொட்டிய ஆர்டர் செய்த மனம், வாக்கு, பொருளை கண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு, சாப்பிடவும் சாப்பிடுது, இவ்வளவு நிறைவேறுகிறது. புத்தி மூலமாக தான் நான் பாவம் வெளிப்பட்டு முழுதமாக தனதாக மாற்றி கொண்டு விட்டது. ஆர்டர் செய்ததும் நான் பாவம், அனுபவித்ததும் நான் பாவம். யாருப்பா இந்த நானு? முதல்ல இருந்து பார்த்துட்டு வராங்க, யூடியூப்ல பார்த்தாங்களா இல்லையா? முடிஞ்சுதா இல்லையா அனுபவிச்சாரோ? என்னது ஒண்ணுமே இல்லைப்பா, நானும் ஒத்தனுமே இல்லப்பா. இதுல உலகம் பூரா சண்டை சச்சரவு, கரெக்டா? இதுதான் நான் அற்ற நிலையா? அனுபவிப்பன் அற்ற அனுபவமா சாரு? இதுதான் இது இந்த நான் குருநாதர் அவர்கள் சொல்வது போல் வைத்து செய்கிறது. மணி நீங்க இதுதான் தெரிஞ்சுக்கணும். மணி நீங்க உங்களை வந்து ஆமா, நீங்க வந்து யார பாக்குறீங்கன்னா யாரையோ பார்க்கல, உங்க நான பாக்குறீங்க. சோ டோட்டல் அப்செக்டிவிட்டி எந்த டைப்ல வரணும்னா நான் ஜட்ஜ்மெண்டல் நேச்சர்ல டோட்டல் அப்செக்டிவிட்டி இருக்கணும் உங்ககிட்ட. அதாவது நான் ஜட்ஜ்மெண்டல், நான் மோட்டிவேட்டட், நான் ஒபினியனேட்டட், நான் ஐடியேட்டட், நான் கன்க்ளூசிவ். நான் அட்டாச்ட், நான் அட்டாச்மெண்ட், நான் அப்செக்டிவிட்டி, நான் ஐடியேஷன். மூணு கிரைட்டீரியா இருந்ததுன்னா இங்க பியூட்டிஃபுல்லா விசாரம் நடந்துடும். எல்லா ஸ்கிரீன்ல ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியும். அந்த ஸ்கிரீன் வந்து இந்த மணியனுடைய கான்சியஸ்னஸ் இல்ல, இந்த சாந்தி பிரபாகருடைய கான்சியஸ்னஸ் இல்ல, அது எல்லாத்துக்கும் ஒரே சுரூபம். அந்த சுரூபத்துக்கு அந்நியமா இவைகளுக்கு இருப்பே இல்லை. ஆனால் இவைகள் இல்லாமல் மனிதனுக்கு மற்றும் அது உணர்வதற்கு இந்த விசாரத்தில் வெண்ணெய் கடைந்ததை போல வெளிவரும். முடிச்சிட்டாங்க, அடுத்தது. சோ எல்லா அனுபவங்களும் காலையில் எழுந்ததிலிருந்து கடைசி எண்ணம் மனை மறையிற வரைக்கும் எல்லாம் பாஸ்ட். யாருடைய பாஸ்ட்? நானுடைய பழைய கதை. அதுக்கு இப்ப வாடகைக்கு எடுத்திருக்கு, மணி உடம்ப எடுத்திருக்கிறது, மைத்ரேயா உடம்ப எடுத்திருக்குது. இந்த இது என்ன, இது ஒரு வேலையாது? ஏதோ ஒரு காமெடியில் அடிக்கடி இப்ப இந்த அரசியல் காமெடியிலாம் போடுறாங்க, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்ன சிற்பால் அடிச்சது போல இருந்ததுன்னு. இந்த பேரு அடிச்சது போல, அடிச்ச மாதிரி இல்லாம அடிக்கவே அடிச்சேன்னு அவன் சிறப்பு காட்டுப்பான். அத போல நான் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கங்க எல்லாரையும். இதுதான் நான் அற்றன இல்லையா? கேள்வி, அனுபவிப்பனற்ற அனுபவமா? இந்த நான் குருநாதர் அவர்கள் சொல்போல் வைத்து செய்கிறது, ஆன்மப்பொருளோ அனைத்துமாக இருந்து செயலாற்று. இங்கே தப்பு, ஆன்ம பொருள் இதெல்லாம் பண்ணல, அது சந்நீதியில இது அடிக்கிற லூட்டி. ஆழ்ந்த உறக்கத்துல அது கனவெல்லாம் காண வைக்கல. நீங்க விடுப்பு நிலை அகந்தை உடம்போட, இந்த உடம்போட ஸ்தூல சரீரத்தோட நான் வச்சு பண்ணதனுடைய மிச்ச சொச்சத்தெல்லாம் அங்க விரிக்குது கனவா. என்னைக்குமே சொரூபம் செயலற்றது, அசைவற்றதுன்னா என்னமா அர்த்தம்? சோ ஆன்ம பொருளே அனைத்துமாக இருந்தோம். இந்த செயல்களை அற்றது, இது தொழிலற்றது, உதிப்பற்றது, மறைவற்றதுன்னா என்ன? அச்சலம். கண்ணாடி வந்து பிரதிபிம்பங்களுடைய உணர்ச்சி, அது ரொமாலி ரொட்டி சாப்பிடுறதுக்கெல்லாம் கண்ணாடி காரணம் இல்லை. கண்ணாடியோட விளக்கம் தன்மையினால்தான் அந்த ரொட்டி அசை வருகின்றது. மணின்ற ஒரு
ஒரு தனித்த உணர்ச்சி ஊடல் ஸ்தூல ஊடல் அற்ற ஒரு பெரிய சொரூபம் அனைத்தினுடைய சொரூபமாக இருப்பதனால் அதற்கு அந்நியமில்லாத அதனுடைய சக்தியே உடலாக பிரிந்த நான்பாவத்திற்கு உடலாக பிரியுது. நான்பாவம் என்ன பண்ணுது? மனத்துல எண்ணங்களா பிரிஞ்சுக்குது. உடம்பு சம்பந்தமான எண்ணங்கள். எந்த ஒரு பொருளுக்கும் பெயர் கொடுத்தீங்கன்னா அது என்னது? அது பொருளுக்கு டைமென்ஷன் இருக்கு. கோபம் உணர்ச்சின்னா கூட அது டைமென்ஷன் கொண்ட உணர்ச்சி. எவ்வளவு கோபம் அவருக்கு வந்தது அப்படின்னு கேட்பாங்க. கோபத்தினால அவர் என்ன பண்ணாரு? ஸோ எல்லாத்துக்கும் டைமென்ஷன் இருக்கு. நீங்க பேர் என்ன சொன்னாலும் அதற்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், டைமென்ஷனல் அப்ரோச், காலம், தேசம் எல்லாம் வருது ஒரு சொல்லுக்கு. இதெல்லாம் ஜட இயக்கங்கள். இதோட ரொம்ப அது காலங்காலமா உருண்டோடி வருகிறது நான்பாவம். நான்பாவம் இல்லாமல் இவைகள் தொழில் படாது. இது ஆன்ம பொருள் அனைத்துமாக இருந்து செயலாற்றுகின்ற வார்த்தை வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள பாருங்க. ஆன்ம பொருள் வந்து உங்க தூக்கத்திலேயே அது நடந்தது இல்லையே. ஆன்ம பொருள் தூக்கம் மாதிரி இருக்கு. தூக்கம் மாதிரி ஆனா தூக்கம் கிடையாது. தூக்கமும் ஆன்ம பொருளுக்கு அந்நியமா நடக்கல. தூக்கம் உங்களுக்கு நடந்தது. நீங்க அறியாமை மயக்கத்துக்கு ஆட்படுறீங்க. இப்ப இந்த மாதிரி பார்வையில் நீங்க தெளிய தெளிய ஆரம்பிக்கும் போது ஆழ்ந்த உறக்கம் நனவு நிலையின் ரெண்டாவே இருக்க மாட்டீங்க. எப்ப பாரு ஒரு பார்வை செட் ஆகிடும். எதுலையுமே நானற்ற பார்வையாக மாறிவிடும். இதுதான் பகவான் சொல்றார், நான் உதியாது உள்ள நிலை. உதியாவது நிலை உள்ள நிலைன்னா என்ன? நாக்குல பொருள் படாது உள்ள நிலை, ஸ்வீட் படாது உள்ள நிலை, நாக்கு அதுவாக உள்ள நிலை. அப்படி வேணா வச்சுக்கோங்க. கயிற்றில் பாம்பு தோல்லாது உள்ள நிலை, பாம்பு தோன்றாது உள்ள நிலை, கயிறாக உள்ள நிலை, நாம் அதுவாக உள்ள நிலை. பாம்புக்கு முன்னும் பின்னும் கயிறு தான் இருந்தது. ஆனா இப்போ நானை பார்த்த பிறகு நான்ல நானே இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது. சோ என்னைக்குமே கைத்துல பாம்பு இல்லைன்னு போய் முடியும். வருமா? முன்னும் இல்லை பின்னும் இல்லை, நடுவுலயும் நான் தான் லூசு. என்னுடைய கருவி கரணாதிகளை தனி உயிர் இருப்பு இருக்குன்னு நினைச்சு நம்பிட்டேன். இப்பதான் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணேன். அந்த மாதிரி பண்ண இன்வெஸ்டிகேஷன் தான் இவங்களோட பியூட்டிஃபுல் இன்வெஸ்டிகேஷன். எல்லாருக்குமே நல்ல ஒரு உதாரணம் கொடுத்த இன்வெஸ்டிகேஷன். ஆனா ஆன்ம பொருள் இதையெல்லாம் செய்வதில்லை. அதனாலதான் இங்க வந்து பாசிபிலிட்டி என்னன்னா, நேரடியாக ஒரே ஒரு சந்நிதி, அது தூய அச்சலம், மௌனம், உணர்வு மயம். அதை நோக்கிய பயணம் தான் நம்மளுடைய ஒவ்வொரு செகண்ட் விழிப்பு நிலை வாழ்க்கையாக இருக்கணும். நான் அற்ற நிலைதான் அதுவாக உள்ள நிலை. ஆமா, உணர வைத்த குருநாதர் அவர்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். குருநாதர் அவர்களிடம் சொல்ல வார்த்தைகள் வராது, அதனால் உங்களுக்கு தகவல் தெரிவித்தேன். என்றும் அதனுடன் தோய்ந்து ஒவ்வொரு வினாடியும் இந்த வாழ்க்கையிலும் ஆனந்தமாக இருக்கலாம். இந்த செயலற்றதை மத்தனும் தூக்கிடுங்க. செயலாற்றுகிறது அது எங்கேயுமே செயலாற்றல. இதெல்லாம் நம்மளுடைய வெட்டி வேலை. ஆன்ம தன்னை உணருதல் என்பது வெட்டி வேலை. யார் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கான், யார் ஈவன் யோசிக்கிறான், யார் அனுபவிப்பனா தன்னை மாத்திக்கிறான், யார் ஆசைப்படுறவனா தன்னை மாத்திக்கிறான், யார் என்ன எதிர்பார்க்கிறான், இவ்வளவுதான் விசாரம். எதிர்பார்த்து அவன் போற ஒவ்வொன்றுத்தையும் பின்னாடி நிக்கணும். அவனுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாக்கணும். புரியுதுங்களா? இந்த மேட்ச்ல அம்பையர் ரெஃபரி பார்த்துட்டே இருப்பார்ல, ஆனா அன்பைஸ்டா பார்ப்பாரு அவரு. ரெஃபரி என்ன பண்ணுவாரு? ரெண்டு டீம் ஆடுறதையும் பார்ப்பாங்க. பால் தான் அவருக்கு மூவ்மெண்ட். அதே போல நம்ம என்ன பண்ணோம்? இன்பம் இன்பத்தை விழிவதாக இருந்தாலும் துன்பத்தை விலக்குவதாக இருந்தாலும் நம்மளுக்கு என்னன்னா அவன் மேலதான் நம்மளுக்கு பாயிண்ட். இதுதான் ரமணர் சொல்லித்தர்றாரு. நீ அவனையே பாத்துக்கிட்டு துன்பத்தை விளக்குறவன் எப்படி துன்பத்தை விளக்கத்துக்கு பிளான் எல்லாம் போடுறான். நீ பாத்துக்கிட்டே இருந்தா துன்பம் விலகி இருப்பான். இப்ப யாரு நிமதியான நிலையை அடைஞ்சான்? ஒத்தனும் இருக்க மாட்டான். அப்படின்னா முதல்லயே துன்பத்தை விளக்க நினைச்சவன் யாரு? அவனும் இல்ல, நீ தான் சீரியஸ் ஆன. உணர்ச்சி வந்தது சீரியஸ் ஆயிடுற, உணர்ச்சி வந்தது எண்ணம் கோக்குற, இவ்வளவுதான். இவ்வளவுதான். இது ஆன்மீகம் ஏன் சொல்றாங்கன்னா, ஆன்மான்ற வார்த்தை ஆழ்ந்த உறக்கத்தினுடைய தான் என்ற பொருளை சார்ந்தது. இது வற்றது. இந்த மாதிரிலாம் ஜட இயக்கங்கள் அற்றது. இது ஜடத்தோட சேட்டை நம்மளுடைய வாழ்க்கை. சோ இந்த கேள்வியை முடிச்சுக்கலாம். Yeah, thank you very much. You got the point? I did. Yes. Never be an observer. ஆமா, ஆமா. Never be an observer. Never objectify
separately apart from you. Don't do it. Don't become a doer of inquiry. Because you, whom are you inquiring about? You are inquiring about your very source, its authenticity of existence. Less petta vishayam illa. Subjectivity e paakuringa. Idha paathinga na neenga master. Paathinga na ulla mani illa. Yaarume illa. Endha naan kulli yaarum illa. Ana ulagame mind kadakku. Actions nala, doer nala, thinker nala. Thinker vandu odambu nanichittu irukanga illa. Doerum odambu nanichittu irukanga. Doer and the name form nanichittu irukanga. All credit goes to the intellect or the mind or the physical body. All these three things don't exist at all in deep sleep state. Then who are you? This is the fundamental question we are leading unto. You will land up in silence first initially. Every moment you seek for the source, you try to inquire about a gaze, if you deploy within you, you will land up in silence. அப்படியே மௌனமாயிடும். என்ன மௌனமாக தான் நீங்கள் பார்க்கணும். பார்க்கறதுக்கு வந்து பேசுபவனா நீங்கள் உள்ள இருந்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன்ஸ், தேர் ஆல் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் சோ மெனி நான்பாவம், திருப்பி உருப்படாத வழிக்கு போய் சேர்த்துரும். அதனால உள்ள பேச்சக்கூடாது, பேச்சு இல்லாமல் பார்க்கணும். அவங்க அந்த ரோமாலி ரொட்டி ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறாங்க ஃபுல்லாக, அது எப்படி வந்து அந்த எபிசோட் இஸ் கோயிங் ஆன். குட்டி எபிசோட் தான் ஆக்சுவலாக, ஒரே ஒரு உணர்ச்சி போகிறோம். யூ வில் நோ த ட்ரூத். All you need is a proper guidance. தான் என்ற சொரூபம் வந்து பரம்பொருள். நாம் அனைவருமே பரம்பொருள். எங்க அதுதான் கேள்வி. நாம் அனைவருமே ஞானியர். எங்க உணர்ந்த அடைந்த நிலையாகவே அனைத்துமாக திகழும் ஆன்மஸ்வரூபமாக இருக்கும் ஆழ்ந்தவரக்க நிலை. அது ஆழ்ந்தவரக்க நிலை. அந்த ஆழ்ந்தவரக்க நிலையில் அதை விட்டுட்டு இங்கே அடகு வச்சுட்டு, எங்கேயோ அடகு வச்சுட்டு, மார்வாடி கடையில் அடகு வச்ச மாதிரி அடகு வச்சுட்டு வாழறதுக்கு இந்த கூடு கொடுக்கப்படலை. இந்த புத்தியினுடைய சாத்துரியம், சாமர்த்தியம், மனத்தினுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் இது தோக்கி திரும்பணும். அவ்வளோ எனர்ஜி இங்கே நிற்கும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு கொடுக்கப்படல, மதிப்பு சம்பாதிக்கிறதுக்கு கொடுக்கப்படல. இந்த நானை ப்ரூவ் பண்ணுறதானங்க இந்த கூத்து, இதெல்லாமுமே இதுக்கோசரம் எதுவும் கொடுக்கப்படவில்லை இங்கே. அவ்வளவே. இப்பொழுது வந்து இந்த சாரத்தை நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து முக்கியமாக இதை நிகழ்த்தும், இந்த ரசவாதத்தை நிகழ்த்துவது வந்து உணர்ந்தவர் சந்தி. உங்களை திருப்பி திருப்பி தப்பான விசாரம், தப்பான உள்பார்வை, அதாவது நிழலையே துரத்திட்டு போய்க்கூடாது, அனதர் எக்ஸ்பீரியன்ஸை துரத்திட்டு போய்க்கூடாது. எப்படி இவன் திருப்தி அடைஞ்சான், ஏன் இவன் திருப்தி அடையலாம் கிடையாது. யாருக்கு நடக்குது திருப்தியோ அதிருப்தியோ, யாருக்கு ஆசை, யாருக்கு ஞாபகம், யார் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றான், எந்த இடத்துலையும் விடக்கூடாது பார்வை. யார் 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 அப்படின்னா, சொரூபம் சொரூபம் சொரூபம், சைலன்ஸ்ல போய் முடியும், ஸ்டில்னஸ்ல போய் முடியும், இவ்வளவுதான். ஆனா இதை வந்து உணர்த்தறதுக்கு இங்க கிடையாது. புத்தகங்கள் உணர்த்தாது, ஆசிரமங்கள் உணர்த்தாது. நீங்க பல ஜென்மங்களை ஒரு ஆசிரமத்தில் போய் கழியுங்கள, ஜென்ம ஜென்மமா அந்த ஆசிரமத்தை சுத்தி சுத்தி வாங்குங்களே, 1000 வருஷம் சுத்தி வாங்கலை, வேஸ்ட். அவர் தெரியவே தெரியாது, உதியாது. சத்தும் சித்தும் உணர்வும் உதியாது, தொழில்படாது. அச்சலமும் மௌனமும் உணர்வும் தான் அதனுடைய சொரூபம். அது ஒன்றுதான் நாம் உள்கடந்து இருக்கும் கடவுள் தன்மை. இது தமிழ்நாட்டினுடைய முடிந்த உபதேசம். அதை தான் நம்ம கிளீனாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுவே நம்மளுக்கு உண்மையை பொய்யே விலக்கி மெய்யே காண்பிக்கக்கூடிய சக்தி படைத்ததே இந்த ஒரே ஒரு வார்த்தை தான், உள்கட. உள்ள கூட ஆப்ஜெக்டிஃபை பண்ணி கிடக்காத, வெளியில பண்ற மாதிரி உள்ள பண்ணாத. உள்ள வந்து எப்பவும் செய்பவன் இருப்பான், அனுபவிப்பவன் இருப்பான், அனுபவத்தில் இருக்கும், அனுபவங்கள் இருக்கும். அவனை போய் உட்கார்ந்துக்கிட்டு கிடக்கிறது இல்லை, அவனை கிடக்க அவன் ஆப்ஜெக்டிவை அவன் ஆப்ஜெக்டிவே லூஸ் பண்ணவன் தானே. நான் எப்படி இந்த வேலையை பண்றேன் அதை பார்க்கறதுக்கு போல, பண்றவனே யார், எப்படி முடிக்கிறேன், எப்படி சாமர்த்தியமா இருக்கேன், இதெல்லாம் அகந்தைக்கு ஷொட்டு கொடுக்கறது. வழி தப்பிடக்கூடாது. இங்க வந்து எவ்வளவு மார்க் வாங்குறோம், எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும், எவ்வளவு பெருமை தேடுறோம், எவ்வளவு புகழ் சேர்க்கணும், பிறந்தவன் எவன் தேடுறோம் நம்ம.
உடம்பா ஆசைப்பட்டது, மனமா ஆசைப்பட்டது. மனமா துக்கத்தை விளக்க எத்தனிக்கிறது, மனமா இன்பத்தை தேடி அலைகின்றது. எது, யார், 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 ஒரே கேள்வி, நான் யார், அவ்வளவுதான். நம்ம இப்ப நீங்க பண்ண போற இந்த இதுலயும் வந்து இதுதான் பண்ண போறேன். கண்களை மூடிக்கொள்ளுங்கள், சகஜமாக ரிலாக்ஸா உட்காந்துங்க, தலையை மாத்திரம் சாய்க்காதீங்க, கண்களை மூடி உட்காந்துக்கிட்டு வெறுமனே அப்படியே கிடங்க. உடனடியாக மௌனம் சித்திக்கும். மௌனத்துக்கு ஆட்பட்டவன் யாருன்னு கூட பார்க்க வேண்டாம், அதுவே வந்து ஸ்டில்லா போய் நிற்கும். அதை உடம்பு அசைவோட சேர்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்காதுங்க. உடம்புல ஏதாவது அசௌகரியம் இருந்ததுன்னா கையை காலை அசைச்சுக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க. ஆனா உள்ள வந்து உடம்பு அசைஞ்சாலும் அசையாத பொருள், உடம்பு தூங்கினாலும் மரணித்தாலும் விவகரித்தாலும் ஜாகிங் ஓடினாலும் புரியுதுங்களா, ஸ்பேஸுக்கு போனாலும் விலகாத பொருள், உதியாத பொருள், எல்லையற்ற பொருள், அச்சலம், மௌனம், உணர்வு, இவ்வளவுதான். இதுக்கு ஆட்படுங்கள். நான் சொல்லும் போது கண்களை திறந்தால்
கண்களை மூடியே வைத்துக் கொள்ளுங்கள், உடனடியாக திறக்க வேண்டும். பொருந்தியதாக இருந்தது. இப்போ இன்றைக்கி எடுத்த சத்சங்கத்துக்கும் அந்த உள் விசாரத்துக்கும் அது வந்து எப்படி நடக்கிறது என்பதை அது நேரடியாக தத்ரூபமாக காட்டுகிறது அந்த பாடல். அதை போடக்கூட சொல்கிறேன், திருப்பி ஒரு மறு ஒளிபரப்பு நம்ம மாதிரி. இப்போ நான் இது முடிஞ்ச உடனே போட சொல்கிறேன். இப்போவும் அதனுடைய சாரத்தை ஒரு தடவை நானே பாடுகின்றேன். அந்த பாட்டை கேளுங்க. ஏன்னா ஆன்மப்பொருளை மனத்தை வைத்து அறிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொண்டு பார்க்க முடியாது, தேட முடியாது, தெரிந்து கொண்டு தேர்க்க தேட முடியாது. புத்தியினால் புரிந்து கொண்டு தேடும் ஒரு விஷயம் அல்ல, விஷய ஞானம் அல்ல, பொருள் ஞானம் அல்ல, பௌதீக அறிவு அல்ல. அந்த அசைவே, அந்த புத்தி அசைவே, மன அசைவே, எண்ணங்களை எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது என்றால் அதனுடைய சந்நிதி, அதனுடைய சந்நிதி ஆற்றல் வந்து அவைகளை ஓயாமல் அசைவித்து கொண்டிருக்கின்றது. அது நிற்கணும். ஸோ அதை உணர்த்துகின்ற பாடல் இது. எங்கெல்லாம் இதெல்லாம் நடக்கிறது, இந்த சூக்ஷமத்தை அதை நான் பாடுகின்றேன். இந்த சட்டி சுட்டதடா கைவிட்டதடா மெட்டில் எழுதின பாடல், போன கேம்பில் யூஸ் பண்ணோம். இதை மெய் கொண்டதனால் போய் சென்றதடா, மெய் கொண்டதனால் போய் சென்றதடா, உள் நின்றதனால் தன்னை கண்டதடா, உள் நின்றதனால் தன்னை கண்டதடா. வாழும் மனது பதிவுகளால் பட்ட பிறவி ஓய்ந்ததடா, மெய் கொண்டதனால் போய் சென்றதடா, உள் நின்றதனால் தன்னை கண்டதடா, உள் நின்றதனால் தன்னை கண்டதடா. ஆட்களுக்குள் நான்கள் என்று என்றும் இல்லையடா, ஆளுறக்கம் போதும் இதை காட்ட வல்லதடா, ஆட்களுக்குள் நான்கள் என்று என்றும் இல்லையடா, ஆளுறக்கம் போதும் இதை காட்ட வல்லதடா, நாளும் சுழலும் பூமி நானை நம்ப வைத்ததடா, நாளும் சுழலும் பூமி நானை நம்ப வைத்ததடா, நடு இருள்தான் நடம் புரிந்து சாட்சி சொன்னதடா, மெய் கொண்டதனால் போய் சென்றதடா, உள் நின்றதனால் தன்னை கண்டதடா, உள் நின்றதனால் தன்னை கண்டதடா. எண்ணம்தானே என்றும் என்னை இயக்கி வந்ததடா, நான் முன்னம் புரிந்த வினையாலே மூட்டி வைத்ததடா, சொல்லும் செயலும் என்றும் நமது மூலம் இல்லையடா, சொல்லும் செயலும் என்றும் நமது மூலம் இல்லையடா, சுகம் பொங்கும் உறக்கம்தானே என்றும் உண்மையடா, மெய் கொண்டதனால் போய் சென்றதடா, உள் நின்றதனால் தன்னை கண்டதடா, உள் நின்றதனால் தன்னை கண்டதடா. காலம் எல்ற சூது ஒன்றில் மாட்டிக்கொண்டதடா, நானும் இந்த உருவம் என்று ஏற்றுக்கொண்டதடா, காலம் எல்ற சூது ஒன்றில் மாட்டிக்கொண்டதடா, நானும் இந்த உருவம் என்று ஏற்றுக்கொண்டதடா, மாண்பு கொண்ட ஆன்ம ஞானம் காதில் பட்டதடா, மாண்பு கொண்ட ஆன்ம ஞானம் காதில் பட்டதடா, மருட்சி செய்த அகந்தையும் தான் மடிந்து விட்டதடா, மெய் கொண்டதனால் போய் சென்றதடா, உள் நின்றதனால் தன்னை கண்டதடா, உள் நின்றதனால் தன்னை கண்டதடா. இது வந்து மிக மிக அர்த்தமுள்ள பாடல். இதை திருப்பியும் ஒரு தடவை வந்து மாரியப்பன் அவர்கள் மூலமாக ஒளிபரப்பவும் செய்ய சொல்லுகின்றேன். அதையும் அடிக்கடி கேளுங்கள். இன்னொன்று வந்து
மனத்தின் உதவியுடன் இதை அறிந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளவோ, ஆன்ம ஞானம் இப்படி அப்படின்னு ஒரே எண்ணங்களால் யூகிக்கிறதோ, புத்தியினால் அப்படியே ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணியிருக்கிறதோ கொண்டு போய் சேர்க்காது. வேண்டியது உணர்ந்தவனுடைய சந்நிதி சத்சங்கம், நேரடியாக உணர்வு. உணர்வு கண் விழிக்க வைக்கப்பட வேண்டும். ஆழ்ந்த உறக்கம் பூரா உணர்வு கண்ணில் தான் நம்ம உறங்கிக்கிட்டு இருக்குது. இது மனமும் புத்தியும் நான்பாவும். அந்த கண் வந்து விழிக்க வைக்கப்பட வேண்டும். அதற்கு இங்கு நனவு நிலை பூரா இவைகள் அர்த்தமற்றமாக, ஒரு விவேகிக்கு வந்து மனமோ புத்தியோ உதவி செய்யாது. அந்த விவேகத்தினோட உச்சத்தில் இருக்கிற ஒரு பாடுற மாதிரியான அந்த பாடல் கொடுக்கப்பட்டது. பாழும் மனது பதிவுகளால் பட்டப்பிறவி ஓய்ந்ததடா, மெய் கொண்டதனால் உள் நின்றதடா, ஆட்களுக்குள் நான்கள் என்று என்றும் இல்லையடா. இது வந்து யோகத்திலேயோ புத்தியிலேயோ பண்ணுறது கிடையாது. ஃபீல் ஃபீல், ஆசைப்பட்டு அந்த ரொட்டியை கேட்டு அனுபவபூர்வமாக எதிர்பார்த்து உள்ளுக்குள்ளேயும் காட்சிகள் வந்து போயிட்டுருக்கு, ஞாபக காட்சிகள், எதிர்க்கும் பொருள் வருகிறது. அதை அனுபவிப்பவனாக இவனை திருப்பவும் நினைவுகளும் உணர்ச்சிகளும் உண்மையாக்க பார்க்கின்றது. ஆனால் மொத்தமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. பார்க்கும் பொழுது அது உணர்வு கண்ணில் பார்க்குறாங்க, பேதமற்ற பார்வை. அந்த பார்வை தான் எங்களுக்கு இங்கே வந்து நேரடியாக சந்நிதிக்கு வருபவர்களுக்கு மட்டுமே அது விதைக்கப்படும். கண்கள் திருத்தி அமைக்கப்படும். இந்த இது வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு, பொழப்புக்கு. எது அறிஞ்சிக்கிறது தெரிஞ்சுக்கிறது, ஒரே லீனியர் லீனியராக நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸு படிக்கிறது, இலக்கியம் இலக்கணம் பௌதிக சயின்சஸ்ஸு இதெல்லாம் இந்த உடம்போடு சேர்ந்த ஆணவம், ஆணவ மலம், மாயா மலம், கர்ம மலம், இதெல்லாம் வந்து ஒன்றும் கொண்டு போய் சேர்க்காது. இது தேவையில்லை. உள்ளே வந்து அது வச்சுக்கணும், இதை வந்து ஒப்புக்கு இங்கே வாழப்படணும். ஆனால் இதுலேயும் அங்கே தான் நின்று வாழணும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சாதகம் இது. அதனால் இரண்டு கண்கள், ஒன்று சசங்கம் சதா சிரவணத்தில் இருப்பது, கேட்டுக்கொண்டிருப்பது, நேரடி சந்நிதிக்கு ஆட்படுவது. இதை தவிர இங்கு பிரபஞ்சத்தில் வேறு இடம் இல்லை. இது தீர்மானமாக திருப்பி திருப்பி வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். எவ்வளோ சீக்கிரம் சந்நிதிக்கு வர முடியுமோ நேரமாகும். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்.